அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப். நான் உங்கள் ஃபாத்திமா ரினோசா. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஸ்பெஷல் எல்லாம் சொல்லுறத விடுங்க, இந்த கேரட்டை வந்து விலை அதிகரித்து வச்சு விட்டாங்க இல்லையா, அந்த விலை அதிகரிப்பினால பயங்கரமான தாக்கங்களும் மீம்ஸும் ட்ரோல்ஸும் வந்து வெளியாகிட்டுருக்கு. நான் வந்து நேற்று ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன், அது அது 1 இயருக்கு முன்னாடி வந்த காணொலிங்க, கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சியில் வந்த காணொலி. இந்த போஞ்சி, கேரட்டு, முருங்கா, இப்படி சில சில ஐட்டம் எல்லாம் இருக்குல்ல, அதை இப்படி கயிற்றுல தொங்க விட்டு சோறு வந்து வெறும் சோத்து சாப்பிட்டு அதை வந்து இப்படி அதோட ஃப்ளேவரை மட்டும் ஜஸ்ட் மோந்து பார்த்துட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு காலகட்டம் வந்துருச்சு ஸ்ரீலங்காக்குன்னு சொல்லிட்டு கோட்டாவினுடைய காலத்தில் செஞ்ச ஒரு ட்ரோல் வீடியோ வந்து நான் நேற்று பார்த்தேன். அதை திரும்ப யாரோ ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க, பார்க்கும்பொழுது பயங்கர சிரிப்பாக இருந்தது. இதுக்கிடையில் நிறைய பேர் இந்த கேரட்டும் போஞ்சியும் போய் வாங்கின பில்லு வந்து ஷேர் ஆகியிருந்தது. நான் உங்களுக்கு சைட்டில் ஒரு பில்லு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கொஞ்சம் கேரட்டும் கொஞ்சம் போஞ்சியும் இதில் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ரெண்டு கேரட்டுக்கும் கொஞ்சம் போல போஞ்சிக்கும் பார்த்தீங்கன்னா 717 ரூபா அப்படிங்கிற மாதிரி இந்த பில்லு வந்து வந்திருந்தது. அதோட நிறைய படங்கள், கார்ட்டூன் படங்கள் போன்ற பல பல விஷயங்கள் வந்து இந்த போஞ்சியோடையும் கேரட்டோடையும் வந்து தொடர்புபடுத்தியிருந்தது. இன்றைக்கி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நினைக்கிறேன் 100 கிராம் கேரட் வந்து 220 ரூபா, அப்படி அப்போ 2200 ரூபா ஒரு கிலோ கேரட் போகுது அப்படிங்கிற மாதிரி கேரட்டனுடைய விலையை அந்த பிக்சர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஷேர் ஆகியிருந்தது. அதோட பார்த்தீங்கன்னா கீல்ஸில் போய் யாரோ கேரட் வாங்கியிருக்காங்க, அதனுடைய பெருமதி பாருங்க, அப்பா 500 ரூபா வரைக்கும் போயிருக்குங்க. இப்படி நிறைய விஷயம் வந்திருக்கு. ஸோ நான் இன்றைக்கி ஊடகவியலாளர் ஜுசைர் கிட்ட பல விஷயங்களை வந்து கேட்க போகிறேன். அவர் வந்து எனக்கிட்ட வந்து சில விஷயங்களை வந்து சொல்ல போகிறாரு. புதுசாக ஒரு நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து நான் மட்டும் பேசலை, அவரோட சேர்ந்து நான் வந்து பேச போகிறேன். இது வந்து இன்னொரு 2 நாட்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ அவருக்கு வந்து ஒரு கால் பண்ணிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜுசைர். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜுசைர், இன்னைக்கு வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினேன் பகல். ஸோ எனக்கு ஃப்ரைட் ரைஸை வந்து வாங்கும் பொழுது ஒரு டவுட் இருந்தது, அதுக்குள்ள கேரட் இருக்குமா இல்லையான்னு யோசிச்சுட்டு எடுத்தேன், பார்த்தா கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு ஊடகவியலாளர், இந்த கேரட் பிரச்சனை ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு இல்லையா. இன்னைக்கு வந்து சந்தையில கூட பெருசா ஆட்களும் இல்லையாமே, வெறிச்சோடி போயிருந்துச்சாமே சந்தை. என்ன மாதிரி சந்தையில இருக்கிற கல நிலவரங்களை பத்தி சொல்ல போனேன்னு சொன்னீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மரக்கறி சந்தை வந்து மயான பூமியா மாறுதுன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலப்பாடு. அப்படியான ஒரு நிலப்பாட்டுலதான் இந்த நாடு போய்கிட்டு இருக்கிறதா. அங்கிருந்து மினிங் சந்தையில பெரிய கூட மினிங் சந்தையில காணப்படுற நிலைமை இப்படித்தான் காணப்படுது. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம இதுல சில விலைகளை கொஞ்சம் நம்ம பாத்துருவோம். போஞ்சிக்கு 1 கிலோ 1100 ரூபா, போஞ்சி 1 கிலோ, அப்ப கேரட் வந்து 2100 ரூபால இருந்து 2500 ரூபா வரையில விற்கப்பட்டிருக்கு. கோபா 1 கிலோ 750 ரூபா, தக்காளிக்கா 400 ரூபா, பச்சை 1100 ரூபா, பெரிய வெங்காயம் வெளிநாட்டு பெரிய வெங்காயம் 430 ரூபா. இப்படி இருந்தா மரக்கறி விலைகள் எல்லாம் போகுது. இதுல எதுவுமே சொல்ல முடியாது, 200 ரூபா 300 ரூபா என்ற ஒரு அந்த ரூபா என்ற கணக்குக்கே நம்ம எடுக்க முடியாது. எல்லாமே 1000 ரூபா. எடுத்துக்கிட்டு சொல்லப்படுற நேரம் சில அக்கட கருத்துப்படி பார்த்தேன்னு சொன்னா நாட்டிட தங்கத்தினுடைய பர்சன்டேஜ் அளவு கூடுறத விட கரெக்டுடைய விலை அதிகரிப்பு அது பர்சன்டேஜ் கூடுதலா காணப்படும். ஆமா ஆமா, இப்படி போய்கிட்டு இருக்குமா இருந்து இன்றைய நிலவரம் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. 3000 இல்லாட்டி 3500 ரூபாவான்னு தெரியல. இப்படியான நிலைமையில விலைகளை பார்த்துட்டு போறதா இல்லையா என்ற ஒரு நிலப்பாட்டுலதான் இப்ப நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதுல மெயினா நம்ம பேச வேண்டியது இருக்குது. 2023 வறுமை கோட் அட்டவணை தொகை மதிப்பீடு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு நவம்பர் மாசத்துல 17582 ரூபாய் தேவைப்படுது ஒரு தனிநபர் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய கொழும்பு மாவட்டத்துல.
60,000 மேல தாண்டுது. இது நான் சொல்றது வந்து அவர் அன்றாடம் அதாவது மேலதிகமான உணவு உட்கொள்றதெல்லாம் இல்ல, அடிப்படையிலேயே பூர்த்தி செய்யறதுக்கான தேவைப்பாடுதான். இது நம்ம சொல்றது ஆபீஷியல் பவர்டி லைன் பை டிஸ்ட்ரிக்ட் கலம்புன்னு அடிச்சு பாத்துட்டா நவம்பர் மாசம் 2023 எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஃபுல்லாவே இதுதான் சப்ஜெக்ட் வருது. அப்ப இந்தியன் நிலப்பாடு இது நான் சொல்றது வந்து போன வருடம் நவம்பர் மாதத்துல அறிக்கையை தான் சொல்றேன். இது வந்து ஜனவரி மாசம், இந்த ஜனவரி மாசம் கிட்டத்தட்ட இது ஒரு 3,000-4,000 ரூபாய்க்கு மேலேயாவது கூட வாய்ப்பு இருக்கு கூட. அப்ப அடிப்படையா ஒரு இன்றைக்கு ஒரு ஒரு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யற ஒரு குடும்பம், 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் இருக்குமா இருந்தா 80,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை தேவைப்படுது. இதுதான் இலங்கையில கொழும்பு மாவட்டத்தின் நிலப்பாடா காணப்படுது. இது இது தங்கால அவருடைய மின்சார செலவு அதுக்கு அப்பா அப்பாற்பட்ட இணையணைய செலவுகள் எல்லாம் இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து இதுக்குள்ளால நம்ம உள்வாங்கப்படையில சில விஷயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்காரு. அப்ப உள்வாங்கப்பட்டால் அப்போ அந்த ஒரு குடும்பத்தை ஒரு ஆள் கொண்டு நடத்துவதற்கு தேவை 1,00,000 மேற்பட்ட தொகை தேவைப்படுது. மூணு மடங்கு செலவு அவருக்கு தேவைப்படுது. இது அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு, மேலதிகமா எதுவும் ஆடைகளோ அலங்காரம் வாங்கறதுக்கு அல்ல. இப்போ 17,000 ரூபாய் ஒரு ஒரு நபருக்கு வந்து அடிப்படை காசாக இருந்தாலும் இன்னைக்கு கேரட் ஒரு கிலோ முருங்கைக்காய் ஒரு கிலோ பார்க்கும் பொழுதே 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் போகுது. என்னத்தை தான் வாங்க முடியும் நமக்கு, என்னத்தை தான் சாப்பிட முடியும். இந்த 17,000 என்ற ரூபாய் வச்சுக்கிட்டு கேரட் வாங்க முடியுமா? அடிப்படை தேவையில ஒண்ணுதானே உணவு. ஆமா, உணவு உணவு ஒரு நாளைக்கான உணவு பொதிய கூட உற்பத்தி செய்யறதுக்கான அதாவது ஒரு வேளை உணவு உட்கொள்றதுக்கான தேவைப்பாடு வந்து இந்த 2,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? அதாவது இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஒரு நினைப்பு ஒரு 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 மன்னருடைய கதையை சொல்லலாம்னு தான் நினைவு வருது. இந்த பிரான்ஸ்ல இளவரசி 1789 மேரி அந்தோனிக் அவங்க சொல்றாங்கன்னு கேட்டா இப்படி சொல்றாங்க. அப்ப ஊரு அந்த பிரான்ஸ்ல அந்த நேரம் வந்து ஆகவே வறுமை, இப்ப காணப்படுற பிரான்ஸ் அல்ல, அது ஒரு வறுமையான ஒரு காலப்பகுதியா இருக்கிற நேரம் வந்து இப்படியான மரக்கறி உற்பத்திகள் இதெல்லாமே விவசாயம் எல்லாம் பின்னடைவுல காணப்படுது. அப்ப வந்து சொல்றாங்க, அப்ப அவங்க சொல்றாங்க வந்து பான் வாங்குறதுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு சொல்ற நேரம் பானு நடிக்கிறது வாங்கி சாப்பிடலாமே என்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுல கருத்து அதுலயே வெளப்பாடு அதுக்கு பின்னால பிரான்சிய புரட்சி இதெல்லாம் நாங்க பேசுவது அது அது வேற ஒரு கதை, வேற ஒரு செக்டர் அது, அது வேறையா பேசணும். ஆனா அவங்க சொன்ன அந்த வார்த்தையையும் நம்ம எடுத்து பார்த்துட்டு நம்ம இப்ப நம்ம சொல்லலாம் என்னன்னு கேட்டா நம்ம கருத்து போய் நீங்க இன்றைக்கு வந்து கரெக்ட் வாங்க வழி இல்லாட்டி கோழி இறைச்சி வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, காணப்பட்டது இப்படி இருக்கிற ஒரு நிலப்பாடுதான் காணப்படுது. அதாவது ஒரு கேரட் வாங்கறத விட 2 கிலோ கோழி வாங்கலாம். அதுதான் சொன்னேன், 1 கிலோ கேரட்டுக்கு 2 கிலோ கறிக்கோழி வாங்கி சாப்பிட்டுலாம் இல்ல பாரி ஒரு சிக்கல்லதான் காணப்படுது. ஏன்னா நம்ம நிறைய நடுத்தர குடும்பத்துல உள்ளவங்க வந்து சொல்லப்பட்டாங்க, முதல்ல 2 வேளை உட்கொண்டுகிட்டு இருந்தவங்க தற்போது வந்து 1 வேளை உட்கொள்றது கூட கஷ்டமா இருக்கு. இது நான் சொல்லையில நாட்டினுடைய அரசியல்வாதிகள் பாரிய பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா முதல்ல இருந்தேன்
உணவு உட்கொள்றதுல அதாவது போஷனை மட்டும் குறைவடைஞ்சிட்டு போகுது. இது வந்து இதனுடைய நிலப்பாடுகள் வந்து இன்றைக்கு நாளைக்கு இலங்கையில வெளிப்படாது. இது வந்து இதுக்கு வந்து பின்னால பாரிய ஒரு தாக்கம் ஒண்ணு செலுத்த போகுது. என்னன்னா இதுல வந்து குடிக்கக்கூடிய சிறுவர்களை நம்ம கணக்குல இது அதாவது அவங்களை வந்து நாங்க கணக்குல எடுக்கணும். அதுல முக்கியமா வந்து வயோதிபர்கள் இருக்கிறாங்க, 65 வயதுக்கு மேற்பட்டவங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து போஷனை உணவு ஏதாவது உட்கொள்ள கொடுக்கத்தான் வேணும். கொடுக்கறதா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இப்ப இவ்வாறான ஒரு நிலைமையில வீட்டுல ஏதாவது உணவு இருந்தா உட்கொள்ளலாம்ன்ற ஒரு நிலப்பாட்டுக்கு தான் நம்ம தலைவர். அப்படி போற நேரம் அதாவது இதர போஷனை உணவுகளை எப்படி சிறுவர்களுக்கு கொடுக்கறது? இவர்கள் வந்து எதிர்காலத்துல போஷாக்கு மிக்க ஒரு இலங்கை, போஷாக்கு மிக்க ஒரு தன்னிறைவான ஒரு இலங்கையை எப்படி கொண்டு எப்படி வரும் என்ற ஒரு நிலப்பாடம் காணப்படுது. அவர்களுடைய சிறந்த ஆளுமை உள்ள பிள்ளைகளை விருத்தி அடைய கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டம் எல்லாம் இதுக்குள்ள எவ்வாறு உள்ளடக்க போறாங்கன்றதே தெரியல. அப்பவே மந்த போஷாக்கு அப்ப இது மந்த நிலை என்றது வந்து உருவாக போகுது மறைமுகமா. இதுல பின்விளைவாகுதான் என்னன்னு கேட்டா இப்ப ஒரு சிறுவர்கள் நாளைய தலைவர்கள், நாளைய தலைவர்கள் என்ன நிலைமையில வர போறாங்க என்றதுல வந்து ஆகவே பாரிய சிக்கல். கிட்டத்துல வந்து இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா முதல்ல ஒரு ஒரு சும்மா உதாரணத்துக்கு அந்த போஷாக்கு சொல்ற நேரம் தான், ஒரு வீட்டுல போடுறேன்னு சொல்லுவாங்க, போடுற நேரம் போயிட்டு ஒரு மரக்கறி எடுக்கிறேன்னு சொன்னா 500 கிராம் ஏத்த மாதிரி அது சூப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுல லீஃப் இருக்கும், கேரட் இருக்கும், மூர்த்தி இருக்கும், அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கும். இருக்கிற நேரம் இப்ப அது வந்து 500 கிராம் எடுத்தோம்னு சொன்னா அந்த 500 கிராமுக்குள்ளால பல விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கு 500 கிராம் போயிட்டு எடுக்க போனா அந்த மரக்கறி கடையில அது அவங்களுடைய உண்மையாவே அந்த நிலவரம் அப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க 2 தக்காளிக்காவா அதுக்கு வெளியே அப்படி போடுங்க, இதுக்கு போஞ்சி ரெண்டுக்கு தனியா பில் போடுங்க, அடுத்தது வந்து இப்படி கரெக்டுக்கு வேறையா பில் போடுங்க. இப்படி போட்டு பார்த்தா மரக்கறி அதாவது ஒரு சூப்புக்கான மரக்கறி எடுக்க போறதுன்னு சொன்னாலே, மரக்கறி சூப்பு செய்யறதுக்கான மரக்கறி எடுக்க போனாலே 650 ரூபால இருந்து 800 ரூபா 900 ரூபா வருது. இதுதான் யதார்த்தம். அப்ப அடிப்படையா ஒரு நேரம் சூப் கூட உட்கொள்ள முடியாதா? அதாவது ஒரு நாள் 1000 ரூபாய் எடுக்கக்கூடிய 4 ஆண்ட கூலி தொழிலாளர்கள நிலப்பாடுகள் வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்குது. அதுதான் ரொம்ப இந்த கிரட்டுக்கு பின்னால் இருக்கிற கதைன்னு இதுதான். ஆமா, இதை பத்தி நம்ம அதை கேரட் மட்டும் இல்ல, இப்ப அதை பத்தி நம்ம பேசினாலே ஒரு எங்கேயோ போகுதுன்னு அந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தி இருக்கு மக்கள் கிட்ட. ஸோ ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. ரொம்ப நன்றி ஜுசைர். இது சம்பந்தமாக இன்னைக்கு மார்க்கெட்ல கூட பெருசா காய்கறிகள் போகலையாமேனு கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சு அது பத்தி உண்மை? அது மரக்கறிகளை வந்து கொண்டு வரதுக்கான செலவுகள் காணப்படுது. மரக்கறி வந்து இப்ப சந்தையில வந்து எகிர்கிட்டே போகுது. அப்ப கொள்முதல் செய்யக்கூடிய அளவுகள் சில்லறை வியாபாரிகள்ட கொள்முதல் அளவு குறைஞ்சு போயிரும். இப்ப மரக்கறி தான் உட்கொள்ளணுமா என்ற தேவைப்பாடு வந்து மக்கள் மத்தியில ஏற்பட்டுக்கிட்டு வருது. அப்படி வார்த்தை வந்து சில்லறை வியாபாரிகள் கொள்முதல் செஞ்சா தானே மெனி சந்தைகள் வரும். மெனி சந்தைக்கு வர்றக்கூடிய அதாவது மொத்த வியாபாரிகள் கொண்டுகிட்டு வர்றது இன்னும் கொள்முதல் செய்யும். அடிப்படையில அதாவது மொத்தமாக கொண்டுகிட்டு வந்து அதாவது என்ன தம்புள்ளை போன்ற பிரதேசங்கள்ல இருந்து மெரின் சந்தைக்கு கொண்டு வருகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய மொத்த வியாபாரிகள் அதை கொள்முதல் செய்யணும். மரக்கறிகளை வைத்து இப்ப தங்கம் மாதிரி 10 நாளைக்கு பிறகு கொடுக்கலாம், 20 நாளைக்கு பிறகு கொடுக்கணும்னு சொல்லவும் முடியாது. ஒரு கிலோ கேரட் 2500 ரூபாய் அது 2 நாளைக்கு மேல வைக்க முடியாது. அப்ப 2500 ரூபாய் அதுலயே போயிடும். அப்ப ஒரு 3 ஐநூறு கொள்முதல் பெறுமதி வந்து நான் கிட்டத்தட்ட அது ஒரு 50,000-60,000 ரூபாய் பெறுமதி. 60,000 ரூபாய் ரொம்ப நன்றி.
நன்றி. இதுதான் நான் ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, கேரட் பெரும்வாரியா ஒரு கிலோ இவ்வளவுதான் போகுது அப்படின்னு நம்ம பேசிட்டு கடந்துட்டு வந்துடுறோம். இப்ப அவர் சொன்னது நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு சுப்பை கோணம்னா கூட இன்னைக்கு வந்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு. நான் இதை ஏன் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்மளா பேசும்பொழுது அது வராது, சில பேரை வச்சு பேசும்பொழுது அதனுடைய ஆழம் வந்து நமக்கு தெரியும். உடவியலாளர் ஜுசேர் அவர்கள் வந்து இது தொடர்பாக பேசியிருந்தாங்க. இது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து சில கோரிக்கைகளை முன் வச்சு பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க காலையில. அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான காவல்துறையினர் போய் கண்ணீர் புகை அடிச்சு மாணவர்களை வந்து இது பண்ணி அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்பொழுது, சுகாதார வைத்திய அதிகாரிகள் வந்து அவங்க நேத்து ஸ்டார்ட் பண்ண பணி பகிஷ்கரிப்பினால பல பேர் நோயாளிகள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் திரும்பி போன கதைகள் கூட இருக்கு. அதோட இன்னைக்கும் அவங்க வந்து போராடி இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, விசேட வைத்தியர்களுக்கு, அதாவது வைத்தியர்களுக்கு 35,000 ரூபா கொடுப்பனவர்கள் கொடுக்கறதுனால எங்களுக்கும் வந்து கொஞ்சம் அதிகமாக்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ சுகாதார ஊழியர்கள், இங்கால பல்கலைக்கழக மாணவர்கள், இப்போ 30ஆம் தேதி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள், முஜிபுர் ரஹ்மான் அவர்கள்லாம் சொன்னது 30ஆம் தேதி வந்து நாங்கள் நாட்டுக்கு இந்த பிரச்சனைக்கு எதிராக, அந்த நெருக்கடி நிலைமைக்கு எதிராக நாங்க பெரிய ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போறோம்னு சொல்லிட்டு. இதோட என்ன அப்படின்னா, இதே இந்த காலகட்டத்தை விட கோட்டாபேவே பரவாயில்லையப்பா, ஒரு அளவு சரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்ப பேசிக்கிறாங்களாமா. ஸோ அதோட இன்னொன்னு என்னன்னா, இப்ப ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் ஒரு இடத்த கொடுத்தோம், ஆனால் அந்த மனுஷன் செய்கிறது கூட அவங்களுக்கு பெட்டராக அமைஞ்சிருந்து, பொதுஜன பெரமுன கட்சிக்கு வந்து சாதகமாக அமைகிற ஒரு டைம் வந்து வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதுல்ல, நாங்கள் எங்களை விட இவர் ரொம்ப மோசமாக இருக்காருல்ல, வரியெல்லாம் விதிக்கிறாருல்ல, அப்போ எங்களுக்கு தான் நீங்கள் ஓட் போடணும்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வச்சு அவங்க பிரசாரம் செய்கிற நிலைமைக்கு வந்து இன்றைக்கி வந்து நாடு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில அந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் அப்படிங்கிற ஆன்லைன் சேஃப்டி பில்லு, இது பற்றி நம்ம தனியாகவே ஒரு எபிசோடில் பேசிடலாம். இது வந்து இப்போ அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சமூக வலைதளங்களை மடக்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் காலகட்டத்தில் அதுக்கு ஒரு சாத்தியப்பாடு வந்து காணப்படுது. அவர் நினைச்சா அதை பண்ணுவாரு, அதை வந்து சட்டபூர்வமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க அதுலயும் நாளைக்கு வந்து காயடிச்சிடுவாங்க. அதோட எதிர்கட்சியில் உள்ள ஹர்ஷடி சில்வா சொல்லியிருக்காரு, இப்படியான பிரச்சனைகள் வந்து நீங்க ஆன்லைன் சேஃப்டி பில், இந்த மாதிரி நிகழ்நிலை காப்பு சட்டத்தை நீங்க கொண்டு வருவீங்கன்னா எங்களுடைய ஆட்சி அடுத்த தடவை வந்துச்சுன்னா நாங்கள் அதை இல்லாமல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஒரு கருத்தை தெரிவிக்கணும், இதெல்லாம் நீங்கள் மடக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அதை நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம். இப்போ சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இப்படியான பிரச்சனை தான் நம்ம நாட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் இது இவ்வளவு மாத்திரம் தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதோட பாருங்க, மின்சார சபை மூலமாகவும் லாபம் வந்துட்டு இருக்கு. சுற்றுலா பயணிகள் இந்த 15 நாளைக்குள்ள 100,000 சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்காங்க. அப்போ சுற்றுலாத்துறை மூலமாகவும் வந்து வருமானம் வந்துட்டு இருக்கு. இப்போ டெக்ஸ் எதுக்கு அதிகரிக்கிறாங்க? அப்போ இன்னைக்கு கேரட் மட்டும் இல்லைங்க, பட்டர் பீன்ஸ் இருக்கு இல்லையா, மஞ்ச போஞ்சி, இது கூட 2,800 போயிருச்சான், 2,700-800 வரைக்குமே அந்த விலைக்குள்ள போயிருச்சான். அப்போ அதுல விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கரெக்டான ஒரு விலைக்கு தான் கொடுக்குறோம், இந்த இடையில இருக்காங்க இல்லையா புரோக்கர்ஸ், இடைத்தரகர்கள், இவங்க தான் விலையை அதிகரித்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதே விஷயத்தில் நாம் நேற்று கேரட் வாங்க போகும்பொழுது நம்ம சொல்லியிருந்தோம், விவசாயிகள் ஒரு விலைக்கு கொடுக்குறாங்க, நுகர்வோர் கிட்ட வரும்பொழுது அது ஏகப்பட்ட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காகி வருது. இதுதான் இங்கே நடக்கிற பிரச்சனை. ஒரு அளவு கவர்மெண்ட்டில் பிழை இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கிட்டேயும் முக்கால்வாசி பிழை இருக்குது அப்படின்னு தான் சொல்லிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு எங்களுடைய காணொலியில் வந்தது. கேரட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன எப்பயுமே கேரட் தான் சாப்பிட்ருக்கோமா, ஒரு ஃப்ரைட் ரைஸுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை நான் வந்து ஏதாச்சும் நூடுல்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு தான் நம்ம கேரட் யூஸ் பண்ணுவோமே ஒழிய கேரட் கறின்னு நம்ம கரெக்டாக தனியாக சமைச்சு சாப்பிட்றது கிடையாது. ஏதாச்சும் ஒரு மிக்சிங்க்கு தான் இருக்கும் இல்லையா கேரட் கறி. ஆனாலும் நம்ம பாதிக்கப்படுறோம்ல, இந்த கேரட் விலையை கூட்டியிருக்கிறதுனால இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து 100 ரூபா கூட்டியிருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் போல கேரட்டை வந்து தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, பட் போட்டிருந்தாங்க. இப்படியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய வரும் இல்லையா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.